ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பொழுதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, சாதாரணமாகவே எல்லோரும் சொல்லிக்கிற ஒரே வார்த்தை இடுப்பு வலி, ஜவ்வு கிழிஞ்செடுத்து, ஜவ்வு விலகிடுத்து, அதாவது ரொம்ப ரொம்ப முட்டியெல்லாம் வலிக்கிறது, இப்படிலாம் பல கவலைகள் பல இதுக்கு. இந்த அதுவும் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். 30 வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க, தேய்மானம் ஆகிடுத்து அப்படின்லாம் பேசுகிறாங்க, அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விதத்தில் என்னென்னா, நமக்கு அங்கே வந்து ஒரு முட்டிக்கு முட்டி அந்த ஒரு ஜாயின் இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு லிக்யூடாக ஒரு திரவம் மாதிரி சுரக்கணும். அந்த திரவம் வந்து சுரந்துன்னு தான் இருக்குது. அது போகாமல் போனாலோ அல்லது ட்ரை ஆகிட்டாலோ அந்த மாதிரி டைமிங்களில் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்படிலாம் வரவே கூடாது, வராமல் பார்த்துக்கணும். அது அதான் வேறு காரணங்களால் உங்களுக்கு வலிக்கிறதா அல்லது உண்மையாகவே இடுப்பு வலிங்கிறது இந்த ஜவ்வு கிழிஞ்சதுனாலேயோ, ஜவ்வில் கீரல் விழுந்ததுனாலையோ, அல்லது அந்த நீர் வந்து பத்தாமல் போகிறதுனாலையோ, அதனால தானாங்கிறத நல்ல கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு பெருசாக நம்ம வைத்தியம்லாம் ஒன்றும் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பி நம்பிக்கையோடு அதை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வாரத்தில் கண்டிப்பாக சரியாயிடும். அந்த அளவுக்கு ஈஸியானதும் கூட, அந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதும் கூட. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உங்களுக்கு சரியாயிடும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வெத்தலை நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமே கிடையாது, கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது மட்டும்தான். ஆனால் நான் சொல்ல போகிறது அஞ்சு விஷயம், அஞ்சுமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான், ஆறுன்னு சொல்லிக்கலாம். அது எல்லாமே இந்த ஆறுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான். என்னென்னா வெத்தலை உங்களுக்கு தெரியாததும் இல்லை, கிடைக்காததும் கிடையாது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. இப்போ அந்த வெத்தலையில் ஒரு நல்ல வெத்தலையாக பார்த்து, ரொம்ப முத்தலும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதில் எந்த விதமான வெத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு மேல் காம்பியும் எடுத்துகிட்டு அந்த நுனியையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்ட பிறகு விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெயை எடுத்து ரெண்டு பக்கத்துலேயும் நல்லாவே அப்படியே பளபளன்னு ஆற மாதிரி, கொழ கொழன்னு இருக்கிற மாதிரி அதை தடவி விட்டுடுங்க. தடவிட்டு இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க, ஒரு கை நீளம் இந்த அளவுக்கு, அதாவது காலடி சொல்லலாம், அந்த காலடிக்கு அந்த பரண்டை நல்ல பரண்டையாக, நல்ல புசு புசுன்னு முழுக்கு முழுக்குன்னு அழகாக இருக்கிற பரண்டையே எடுத்துக்கோங்க. அதுலேயும் ரொம்ப பிஞ்சாக இருக்க வேண்டாம், ரொம்ப முத்தினதாகவும் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா கொழு கொழுன்னு முத்து முத்துன்னு இருக்கும். அதை வந்து தோலெல்லாம் சீவ வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆனால் க்ளீன் மட்டும் பண்ணிக்கோங்க, சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு அதுலேயும் விளக்கெண்ணையை தடவி விடுங்க. அப்படி நல்லா அதுலேயும் நல்ல எப்படி வெத்தலையில் தடவி இருக்கீங்களோ அதே மாதிரி குழப்பி நல்லா தடவி வச்சுடுங்க, அதையும் வச்சுடுங்க. இப்போது அதுக்கு பிறகு மூணு ஐட்டம் எடுத்துக்கணும். என்னென்னா, ரோஜா இதழ்கள். அந்த ரோஜா இதழுங்கிறது வந்து நம்ம குல்கந்தெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது சாமிக்கு உகந்ததாக போடுறோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப வாசனையாக அப்படி நம்ம அந்த வாயில் போட்டு வெறுமனையை கூட சாப்பிடுவோம், அந்த ரோஸை தான் எடுத்துக்கணும். அதை வந்து அதுவும் ஒரு 10-15-20 இதழாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் காம்பெல்லாம் வேண்டாம், உள்ளே இருக்கிற மகரந்தெல்லாம் வேண்டாம், இதழ் மட்டும்தான் வேணும், அந்த இதழையும் எடுத்துக்கோங்க. அதே போல் அரிசி திப்பிலி, அரிசி திப்பிலிங்கிறது எண்ணியே எடுத்துடலாம், அஞ்சு எடுத்துக்கலாம். அந்த அரிசி திப்பிலி அஞ்சையும் எடுத்துன்ட்டு கூடவே இது வில்வ இலையும் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லது தெரியல அப்படின்னாக்க, நாட்டு மருந்து கடையில் போய் வில்வ இலையுடைய பொடின்னு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க, குறைச்சலாக வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வேண்டியது கால் ஸ்பூன் அளவு தான், கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இந்த இதெல்லாம் வாங்கி இதை மூணையும் போட்டு அந்த இது உலக்க வச்சு நல்லா அந்த உரல், சின்ன குட்டி குட்டி உரல்லாம் இப்பெல்லாம் வந்துடுது, அதில் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா இடிங்க. இடிச்சுட்டு அப்படியே அது நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு கூழ்பதமாக அப்படியே முழுன்னு ஒரு முழுக்கு முழுக்குன்னு அப்படி வரும். ஏன்னா இந்த ரோஜா இதழோட தண்ணியெலாம் அதில் சேர்ந்துருக்கும் இல்லையா, அதனால் ஒரு மாதிரி கொச கொசன்னு இருக்கும். அந்த அதை எடுத்து அந்த வெத்தலையில் வழக்கெண்ணை தடவி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் நடுப்புற வச்சுருங்க. வச்சுட்ட பிறகு இதை வச்சுட்டு அந்த பரண்டை இருக்குது பார்த்தீங்களா, வழக்கெண்ணை தடவி அந்த பரண்டையை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல வழக்கெண்ணெய் இது நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றின விளக்கு
விளக்கில் அப்படியே சூடாக இப்படி காமிங்க. அப்படி காமிக்கும் போது அது வாட ஆரம்பிக்கும். அதாவது கருப்பு ஏறினா பரவாயில்ல, அதுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டாம். கருப்பு ஏறினாலும் அதை வதக்கணும். அந்த மாதிரி வதக்கிட்டு அதை எடுத்து இந்த வெத்தலை மேலே இருக்கிற அந்த பொடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே அப்படியே முறுக்கினீங்கன்னா புழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து சாறு விழும். அது ஒரு அஞ்சாறு சொட்டுக்கு விழும். அஞ்சாறு சொட்டு அளவு விழட்டும் போதும். அந்த அளவுக்கு விருந்தா ஐயோ பத்தலையே நினைக்காதீங்க. அது ஆனால் மொத்தமாக நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. புழிஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ சாரும் அதில் விழுந்துடும். விழுந்த பிறகு அந்த வெத்தலையை நாளாக மடித்து அப்படியே அதெல்லாம் வெளியில் வராதபடிக்கு நம்ம வெத்தலை பாக்கு போடுறதுக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க. மென்னுட்டு முதல்ல வர சாறு இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட எச்சியோட சேர்த்து போட்டு நல்லா அதை மெல்லணும். மென்னுட்ட பிறகு அதை வந்து அந்த முதல் எச்சியை நீங்கள் துப்பிடணும். அதுக்கு பிறகு ரெண்டாவது எச்சி மூணாவது எச்சின்னு வரும்போது அதை அப்படியே முழுங்கிட்டே இருக்கலாம். அதை அப்படியே முழுங்கிட்டு அந்த சக்கையை மட்டும் துப்பிடுங்க. இவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு வாரம் செய்யுங்க, ஒரு நாளைக்கு மூணு வேளை செய்யுங்க. இதை வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். ஆல்மோஸ்ட் முதல் தரம் செய்கிறது வந்து வெறும் வயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லது. அப்படி முடியலைனாலும் பரவாயில்ல, ஆனால் காஃபி டீயை சாப்பிட்றதை நிறுத்திட்டு இதை ஒரு டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேளை செய்யுங்க, ஒரு வாரத்துக்கு செய்யுங்க. அப்போ பாருங்களேன், இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த இடுப்பு வலி, அந்த ஜவ்வு கிழிசல் வலி இதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லாவே ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க, நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.